இந்த வந்து நம்ம கமல் சார் வந்து ரெண்டு கேட்டிருந்தாரு என்னன்னா வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு விஷயத்த தவற விட்டீங்க என்னன்னா அதை திருத்தணும்னு நினச்சா எதை நீங்க மாத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி எல்லாரையும் ஹவுஸ் மேட்ச்ச கேக்குறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நடந்தது ஒன்னு வந்து கமல் சரோட லெட்டர் அது கொஞ்சம் எமோஷனலா இருந்ததால அந்த டாபிக் நான் பேச விரும்பல ரெண்டாவது டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏடிக்கே அண்ட் இது நம்ம சிவனோட வரைபடம்ன்றது ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லுச்சுன்றதை நானும் சொல்லியிருந்தேன் எனக்கும் அந்த ரெண்டு தான் பிடிச்சிருந்ததுன்றத சொன்னேன் சோ அந்த ரெண்டு கருத்தையும் வந்து ரொம்ப பாராட்டி இது எல்லாம் முக்கியமான தேவையான விஷயம் அது ஒன்று இளைஞர்களுக்கு இன்னொன்னு வந்து இந்த மாதிரி கேவலமா செய்கிற நபர்களுக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு சோ அதுக்குள்ளேயும் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டாம் சோ இந்த வீடியோல வந்து சோ அந்த இழந்த தருணங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்ம அசீம் ஒரு விஷயத்த சொல்கிறார் சார் நான் பேஷன்ஸ் இழந்துட்டேன் சார் அதுல நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு ஆயிஷா கூட நடந்த சண்டையா இருக்கட்டும் விக்ரமன் கூட நடந்த சண்டையா இருக்கட்டும் சோ இந்த மாதிரி பல இன்சிடென்ட் நடந்திருக்கு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நான் யோசிச்சு அதை பண்ணிருந்தேன்னா இத்தனை விமர்சனங்களுக்கு ஆளா இருக்க மாட்டேன் அப்படின்றத தெளிவா சொன்னார் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டேன் அசீம் அதுவே நல்ல விஷயம்ன்றது எனக்கு தோணுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம மணி சொல்றாரு சார் நான் வந்து எல்லாரு கூடையும் அன்பா இருந்ததே தப்பு தப்பா இருக்கு போல இருக்கு சார் ஏன்னா அது கொஞ்சம் இதுவாயிருந்தது போல ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஸ்டாண்ட் எடுக்காம இத்தனை நாள் நின்றுட்டேன்ல சோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க பேசியிருக்காங்க ஸ்டாண்ட் எடுக்காம நினைதே பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இப்பயாவது இதையாவது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா ஸ்டாண்ட் எடுங்க மணி அடுத்தது நம்ம மைனா எனக்கு சீரியஸ்னஸ் ஸ்பேஸே வராது சார் இவங்க வைக்க சொல்றாங்க பட் அதை காமெடியா பண்ணாம சீரியஸா இருந்தாவே போதும் அப்படின்னா மாதிரி சொன்னாங்க அடுத்து ரக்ஷிதா எதை சொன்னாங்கன்னா சோ எனக்கு அந்த ராஜா ராணி டாஸ்க்ல வந்து அந்த ராணி கேரக்டர் பண்ண கொடுத்தாங்க பட் அந்த சீக்ரெட் டாஸ்க்கு கான்சியஸே விட்டுட்டேன் நானே சோ அதை கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ஸோ அது கொஞ்சம் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரக்ஷிதா சொன்னாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அமுதவானன் வந்து கேப்டன்சி டாஸ்க் அஞ்சு வாட்டி பண்ண சார் அந்த ஒரு டாஸ்க் டாஸ்க்கு ஒரு நிமிஷம் யோசிச்சிட்டேன் அந்த ஒரு நிமிஷத்துல போச்சு அதை மிஸ் பண்ணதே எனக்கு அதுக்கப்புறம் ஒரு கேப்டனே கிடைக்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சிவின் சொன்னாங்க சார் என்னோட அந்த கத்தி வந்து எல்லாம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க பட் அதை நான் கம்மி பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் பட் நான் கத்தி பேசுறது மத்தவங்களுக்கு இந்த வாட்டி கருத்தை சொல்லிட்டு வந்துடுமா அப்படின்னு வந்தமா போனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க சூப்பர் சிவனே எல்லாம் அவங்க தப்ப கரெக்டா ரியலைஸ் பண்ணிருக்கீங்க பெரிய விஷயம் அடுத்து விக்ரமன் சொல்றாரு சார் நான் அந்த ராஜா ராணி டாஸ்க்ல நான் கொஞ்சம் ஓவரா எமோஷனல் லைட் ஓவரா பேசிட்டு எனக்கே ஃபீலா இருக்கு சோ அதனால நான் நிறைய இடத்துல டவுன் ஆயிருக்கேன் பட் அதையும் நான் பேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா ரக்ஷிதா சேவ் பண்ணிட்டாங்க சோ ரக்ஷிதா வந்து போர்த்து சேவ்டுன்றதை தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்து எலிமினேஷன் என்னன்றது நான் பாத்துட்டு சொல்றேன்